அதிமுக கூட்டத்தில் பேசினதுக்காக வேண்டி பிஜே சிம்மரன் சேர்ந்து மேடையில் பேசினாங்க சொன்னீங்கல, அந்த மாதிரி நாங்க பேசினது கிடையாது. நாங்க தனியா தான் பேசணும். இப்ப கூட்டணி வச்சு அளவுக்கு போயிட்டீல, அதுக்கு போய் அல்ல கேவலப்படுத்தணும். எப்படி கேவலப்படுத்தணும் பாருங்க. இதையெல்லாம் அவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு காட்டணும். இதையெல்லாம் பொய்யாக நம்ம மீது சுமத்தினார்களோ அது எல்லாம் அவர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. கடைசியில் சரத்குமார் கைய விட்டு, அப்புறம் டி ராஜேந்தர், டி ராஜேந்தர் நம்முடைய தலைமையகத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து தொலை வந்துட்டாருங்க. தொலை வந்தார்னா வந்து வரைக்கும் விட முடியும், நல்லா பார்த்துட்டு போப்பான்னு சொல்லிட்டோம். இதுக்கு பக்கம் பக்கமா எழுதினார்கள். ராஜேந்தர் போய் எங்க போயிட்டாரு? ராஜேந்தர் குத்துபா ஓதுனாராம். எங்க தௌஹீத் ஜமாத் பள்ளியில வெள்ளிக்கிழமை குத்துபா யார் ஓதுனா? ராஜேந்தர் ஓதுனார். என்ன செய்யுங்க, கள்ள வெப்சைட்ல போட்டீங்கல, அந்த ராஜேந்திரன் அல்ல உங்களை சேர்க்கிறோம். ஒரு நாள் வந்தாரு போனாரு முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு உங்களுக்கு எப்படி கவலத்தை உண்டாக்குறான் கூட்டணி? எப்படி நகமும் சரியுமா? ஏழு சந்திப்பு சந்திக்கிறீங்க, அப்புறம் என்ன பேரமோ என்னவோ தெரியல, அதுவும் ஆகல. அவர் பார்த்தாரு இவங்களோட சேர்ந்தா இருக்கிறது போயிரும் சொல்லிட்டு அவர் விட்டு ஓடி போயிட்டாரு. யாரு இல்லன்னு கை விட்டுட்டு தனியா நிற்கும் பொழுது நாங்க மானங்காக்க வந்துட்டோம். எப்படி இது மானங்காக்க வந்தோம்னு சொல்வதாக இருந்தால் நீங்க மானங்காக்குற மாதிரி நடந்து இருந்தா தானே அதை ஏத்துக்கலாம். அப்ப இன்றைக்கு இந்த தலைவர்கள் இப்ப மனிதநேய மக்கள் கட்சி மாமா கட்சி வந்திருக்கிறார்களே, இவர்கள் வந்து மானத்தை காப்பதற்கு வந்திருப்பார்களே, ஆனால் இந்த சமுதாயம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கும், ஆதரிச்சு இருக்கும். இவர்கள் அதுக்கு வராம நான் கேட்கிற ஒரு பேச்சுக்கு, ஜெயலலிதா ரெண்டு சீட்டு கொடுத்திருந்தால் இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அதான பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப அந்த மானம் எங்க போயிருக்கும்? காங்கிரஸ்ல நீங்கள் கேட்டபடி குலாம் நபி ஆசாத் மூலமாக ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைத்திருந்தால் அப்ப அந்த மானத்தை எங்க பண்ணி வாங்குவீங்க? அது பேசி நடத்துறீங்க, தந்துட்டு என்ன பண்ணிருப்பீங்க? திமுகவே நீங்க கேட்டபடி ரெண்டு தொகுதினு சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையு வச்சுக்கிருவோம். கொடுத்திருந்தா அப்ப மானத்தை எங்க போய் காப்பீங்க? அப்ப திமுக சீட்டு கொடுத்தா மானத்தை காக்க மாட்டீங்க, அண்ணா திமுக சீட்டு கொடுத்தாலும் மானத்தை காக்க மாட்டீங்க, காங்கிரஸ் சீட்டு கொடுத்தாலும் மானத்தை காக்க மாட்டீங்க. ஒரு வயல சீந்த மாட்டான்னு வந்தவன என்ன செய்வீங்க? நான் மானம் காக்க போறேன். எவன ஒரு பொம்பளை தவறான தொழில் நடத்துற ஒரு பொம்பளை வந்து என்ன செய்யறா? பலரையும் கூப்பிட்டு பாக்குறான், ஒத்தன் மாட்டேங்கிறாங்க, நான் பத்தினியா இருக்க போறேன். ஒத்தன் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த மானம் காக்குறதுக்கு இவர்கள் சொல்றதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு? ரெண்டு ஒண்ணு தானே, நீ தான் எல்லாரையும் கூப்பிட்டு பாத்தீங்கல, ஒத்தன் வரல இல்ல, அப்புறம் தானே மானத்துக்காக வர்ற? இது என்னங்கிற யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அதனால மானம் காக்குறது வேணும், நல்ல திட்டம் விடுங்க, எல்லா அமைப்புகளையும் ஒண்ணு சேருங்க. எதிர்கால சட்டசபை தேர்தலில் நம்ம ஓட்டு பலத்தை காட்டுவதற்கு என்ன செய்யணும் சொல்லி எல்லாரும் கூடி முடிவெடுங்க. எல்லாரையும் சமதூரத்தில் வச்சுக்கிட்டு வெளியே எல்லாரும் வாங்க, அப்புறம் முடிவெடுங்க. அது சமுதாயத்தில் மானம் காக்கணும், ஒத்துக்கொள்ளலாம். தேர்தல் நெருங்கின வயது பரபரப்பாக சீட்டுக்கு பேரம் பேசிவிட்டு இப்ப மானம் காக்கிறாங்க, சரி அடுத்து விட்டுருவோம். இந்த மானம் காக்கிறதுல நான் சிலது உங்களுக்கு சொல்றேன். முஸ்லீம் வேட்பாளர் நிக்கிறாரு, அவர் ஆதரிச்சா என்னங்கிறீங்கல்ல? 2004 இதே மாதிரி சில பேர் மானம் காக்க புறப்பட்டார்கள். 2004 தேர்தலில் திமுக ஒரு அணியாக இருக்கிறது, அண்ணா திமுக ஒரு அணியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து தேசிய லீக், அது கொஞ்சம் வலிமையாக இப்ப இருக்கிறத விட நல்ல வலிமையாக இருந்த ஒரு நேரம், அந்த தேசிய லீக் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்கிறாங்க. இந்த அணியை விட வலுவான பலமான ஒரு மூணாவது அணி அமைக்கிறாங்க. அந்த மூணாவது அணி எது? திருமாவளவன் அந்த அணியில் இருக்கிறார், கிருஷ்ணசாமி அந்த அணியில் இருக்கிறார், அதே மாதிரி தேசிய லீக் அந்த அணியில் இருக்கிறது. இவங்கெல்லாம் அது போல கண்ணப்பன் இருக்கிறார, அவர் யாதவ சங்க ராஜ கண்ணப்பன் இப்ப திமுக இருக்கிறார், அவர் கொஞ்சம் அண்ணா திமுக இருந்தார். இந்த ராஜ கண்ணப்பன் யாதவ சபை வச்சிருந்தாரு. அப்ப யாதவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஆதரவு, தலித் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஆதரவு, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணசாமி அவர் இருக்கிறாரு, இப்படி ரெண்டு வகையான தலித்துகள். அப்ப அந்த எல்லாரும் ஆதரிக்கக்கூடிய வகையில ஒரு மூணாவது அணி உண்டாகுது. அந்த மூணாவது அணியில முஸ்லிம்கள் நாலு இடத்துல போட்டிட்டாங்க, தேசிய லீக் சார்பா. கடலூர்ல போட்டிட்டாங்க, திருப்பத்தூர் தொகுதியில போட்டிட்டாங்க, புதுக்கோட்டையில போட்டிட்டாங்க, இந்த மத்திய சிறையில போட்டிட்டாங்க. எப்ப? 2004 தேர்தலில் இந்த நாலு முஸ்லிம்கள் உங்களை விட உங்களுக்கு கிருஷ்ணசாமி மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப அமைச்ச அணியில கிருஷ்ணசாமி இருந்தார், பிளஸ் திருமாவளவன் இருந்தார், பிளஸ் கண்ணப்பனும் இருந்தார். கண்ணப்பன் உங்களை விட ரெண்டு மடங்கு கூடுதலான வலுவான அணி. அந்த வலுவான அணியோடு உங்களை விட ஸ்ட்ராங்கான ஒரு அணியை அமைத்து நாலு இடத்துல முஸ்லிம்கள் போட்டியிட்டார்கள். இந்த நாலு இடத்திலையும் இந்த தமுமுகக்காரர்கள் கச்சை கட்டி கொண்டு அவர்களை தோற்கடிப்பதற்கு வேலை செய்தீர்களா இல்லையா? முஸ்லிம் என்பதற்காக ஆதரிக்கணும்னு இப்ப வந்து சமுதாய உணர்வோட பீரிட்டுக்கிட்டு பொங்குத,
அது நிஜமாக இருக்குமே ஆனால் 2004 தேர்தல்ல உங்களுக்கு அவன் தான் பாடம் காட்டியிருக்கிறான். நீங்க நாலு சீட்டுக்கு தான் நிக்கிறீங்க இப்ப ஆறு ஆறு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டோம் சொல்றீங்க. உங்களுக்கு நாளுக்கு மேல ஆள நிப்பாட்ட இயல அன்னைக்கு அவன் ஆளு நிப்பாட்டி காட்டிவிட்டான், அன்னைக்கே மானம் காத்துட்டான். ஒரு சீட்டுக்கு உள்ள ஆளுக்கு நாங்க கிடையாது, நாங்க நாலு சீட்டு நிப்போம்னு சொல்லி உங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சு நாலு தொகுதியில முஸ்லீம் போட்டியிட்டானே கிருஷ்ணசாமி திருமாவளவன் கண்ணப்பன் ஆதரிச்சாங்களே, நீங்களும் சேர்ந்து ஆதரிச்சு இருந்தால் அந்த நாளில் ஒரு ஒன்னாவது ஜெயிச்சிருக்கலாமே, ஒரு ரெண்டாவது ஜெயிச்சிருக்கலாமே. நீங்க என்ன செஞ்சீங்க அப்ப சமுதாயம் அப்படின்னு கேட்டீங்களா? இன்றைக்கு கேட்கக்கூடிய உங்கள்கிட்ட எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு தெரியுறாங்களே தமிழக இவங்க எல்லாம் அந்த வேலை செஞ்சவங்க. இதே மத்திய சென்னையில் என்ன செஞ்சாங்க, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வேட்பாளருக்கு எதிராக களம் இறங்கி உசுரை கொடுத்து என்ன செய்தார்கள், வேலை செய்தார்கள். அப்ப முஸ்லிம் சமுதாயம் தான் ஆதரிக்கணும் என்று சொல்றது பொய். அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை நம்மால் என்றால் ஏற்று ஆதரிச்சிட முடியுமா என்று பேசிவிட்டு தனக்கு வரும் பொழுது என்ன செய்யறாங்க, நாங்க எங்களை ஆதரிங்க, நாங்கள் முஸ்லீம் தானே, நாங்க தானே சமுதாய அமைப்பு, எங்களை ஆதரிக்காட்டி எப்படி என்று கேட்கிறார்கள். அதே மாதிரி வந்து அவ்வளவு வேணாம் சென்ற தேர்தல் எடுத்துக்கிறோம். சென்ற தேர்தல் இந்த தொகுதியில் யார் போட்டிட்டா, இந்த தொகுதியில் இந்த சட்டசபையில இந்த திருவள்ளிக்கேணி துறைமுகம் தொகுதியில சீமா பஷீர் போட்டிட்டாரா? சீமா பஷீர் முஸ்லீம் தானே, முஸ்லீம். அவரை எதிர்த்து யார் போட்டிட்டா, அன்பழகன் போட்டிட்டாரா? போட்டிட்டார். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தொகுதியில அன்பழகன் போட்டியிடுகிறாரு, சீமா பஷீர் போட்டியிடுகிறார். நாங்கள் முஸ்லீம் என்பதால் எங்களுக்கு வாக்களிக்கணும் கேட்கிறாங்களே, இவர்கள் யாருக்கு வேலை செஞ்சாங்க? இவர்கள் சீமா பஷீரை தோற்கடிக்க வேலை செய்தார்களா, அவரை ஜெயிக்க வைக்க வேலை செஞ்சார்களா? நம்ம முஸ்லீம் ஒருத்தர் நிக்கிறாரு, நம்ம முஸ்லீம் ஆதரிப்போம், நம்ம சமுதாயத்தை ஆதரிப்போம் அப்படின்னு இப்ப பொங்கி வருத உணர்வு அது நிஜமான பொங்குன உணர்வாக இருக்குமே ஆனால் என்ன பண்ணிருக்கனே, அந்த சட்டமன்ற தேர்தலிலேயே நீங்கள் சீமா பஷீருக்கு ஆதரவாக வேலை செஞ்சிருக்கணுமா இல்லையா? சீமா பஷீரை தோற்கடிக்கிறதுக்காக வேண்டி கள்ள ஓட்டு போடுகிற அளவுக்கு நீங்கள் அவரை தோற்கடிக்க அவ்வளவு வேலையும் பண்ணீங்களா இல்லையா? அப்ப எங்க போச்சு சமுதாயம், அப்ப எங்க போச்சு சமுதாய உணர்வு, பொய்யின்னு உங்களுக்கு விளங்குறதா? அதே மாதிரி நம்ம திருவல்லிக்கேணியில தொகுதியில சட்டசபை தொகுதியில பதர் செய்து போட்டிட்டாங்களா, அவங்களை எதிர்த்து பேராசிரியர் நாகநாதன் போட்டிட்டாரா? இவங்க முஸ்லீம் உணர்வு பொங்குதுல என்ன பண்ணிருக்கனே, பதர் செய்து ஆதரிச்சிருக்கணும்ல, முஸ்லீம் உணர்வு தானே பொங்குது. முஸ்லீம் ஒரு ஆள் போட்டியிடுறாங்க, முஸ்லீமுக்கு எதிராக நாகநாதன் போட்டியிடுகிறார். அப்ப இவங்க என்ன செய்யல, நான் முஸ்லீம் என்பதால் எனக்கு ஓட்டு போடுங்கள் இப்ப கேட்கிறார்களே, அவர்கள் அது மாதிரி செஞ்சிருந்தா தான் கேட்கலாம். விதைச்சதுதான் அறுக்க இயலும், வினைய விதைச்சிட்டு தான் வினையா இருக்க முடியும், தினைய விதைச்சா தினையத்தான் இருக்க முடியும். நீங்க என்ன விதைச்சிங்க, முஸ்லீமா இருந்தாலும் போட மாட்டேன்னு விதைச்சு போட்டு இப்ப முஸ்லீமா இருந்தாலும் போடுன்னு அறுக்க பாக்குறீங்க, நடக்குமா? அது அறுக்க முடியுமா? அப்ப நீங்கள் விதைத்தது எதுவோ அதைத்தான் நீங்கள் அறுவடை செய்ய வேண்டுமே தவிர பதர் செய்திக்கு எதிராக எவ்வளவு பெரிய கடுமையான வேலை செய்தீர்கள். அவர் ஜெயிச்சுட்டார் விஷயம், ஆனா தோக்கடிக்க நீங்கள் வேலை செஞ்சீங்களா இல்லையா? அப்ப முஸ்லீம் என்ற ஒரு அந்த உணர்வு எங்கே போய்விட்டது, பொய். முஸ்லீம் என்பதற்காக போட்டியிடு ஆதரிங்கன்னு சொல்றாங்களே அது பொய். அதே மாதிரி வந்து கடையநல்லூர்ல, கடையநல்லூர் சட்டசபையில வந்து கமாலுதீன் ஒரு முஸ்லீம் போட்டியிடுகிறார், அவரை எதிர்த்து பீட்டர் அல்போன்ஸ் போட்டியிடுகிறார். அப்ப நீ முஸ்லீம் ஒரு பொங்கி எழுந்தால் யார ஆதரிச்சிருக்கணும், கமாலுதீன் ஆதரிச்சிருக்கணும்ல. அந்த கடையநல்லூர் தொகுதியில பீட்டர் அல்போன்ஸுக்காக வேண்டி நீங்கள் ஆதரித்தீர்களா, கமாலுதீனை ஆதரித்தீர்களா? இந்த மனிதனைய மக்கள் கட்சிக்காரங்களை கேட்கிறேன், பொய்யின் விலகி போச்சா? இந்த சேப்பாக்கத்துல தாவூத் மியாக்கா